வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால், பேர்டேன் ரஜினியோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேர்டேன் படத்துலேருந்து மனசில் ஆயோன்னு சொல்லி ஒரு லிரிக்கல் சாங் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி நாங்கள் அதுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த பாட்டை விடுங்க. இந்த படத்தில் இருக்கிற நடிச்சிருக்கிறார்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ரஜினிகாந்த் மட்டும்தான் தெரியும். இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு சில பேர் நடிச்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்தை விட்டு அமிதாப் பச்சன் நடிச்சிருக்கிறாங்க, ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் மிகப்பெரிய நடிகர் மாதிரி அமிதாப் பச்சன் சொல்லியதே இல்லை, அதேமாதிரி ஃபஹத் ஃபாசில் சொல்லியதே இல்லை. ரஜினிகாந்துக்கு அவ்வளவு நடிப்பிருக்குமான்னு பார்த்தோம்னா, அவ்வளவு ஸ்டைலிஷாக கலராக மாஸாக இருக்கும். ஆக்டிங் சைடில் வந்து ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தில் ஒருத்தராலும் பீட் பண்ணிடலான்னு சொல்லி வடிவாது நமக்கு தெரியும். ரைட், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். 3, 2, 1 கோ. அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கதை விளைய வருதா? ஞானம் இல்லை. எனக்கு பாட்டு ஓகே, பாட்டு நல்லா போய்கிட்டு இருக்குது, சுமையாக போய்கிட்டு இருக்குது. ஓகே, அனிருத் தெரியும், அனிருத்தோட அதே அப்படி அதே ஸ்டைல் அதே ட்ராக் இருக்குது, அப்படி அதே பீட் இருக்குது. ஓகே, ஆஷ் வளம தான், வளம மாதிரி இருக்குது அனிருத்தில். இல்லை எனக்கு ஒரு விஷயம் சொல்லலாமோ தெரியும். ஓகே, ஏன்னு சொன்னால் லைக்காட ப்ரொடக்ஷன், சுபாஸ்கரன் நம்மட ஊர் அண்ணா தான். இல்லை ஏன்னு சொன்னால் இந்தியன் தெரியும், இந்தியன் சுபாஷ்கர் அண்ணா தான், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான். இந்தியன் அடி வாங்கின மாதிரி தலைவிட்ட படம் ரஜினிகாந்தோட படம், பெருசாக அந்தளவுக்கு அடி விழுகிறையில். ஒருவேளை இந்த படமும் ஏதாவது சிக்கலாக இருக்குமா இருந்தால் லைக்கா பெரிய ஒரு நட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஓகே பார்ப்போம். வாவ், நல்லா இருக்கு. யார் நம்மளே கவனிக்கல. ப்ரொடியூஸ் பை சுபாஸ்கர், எனக்கு அதை ஒன்றுதான் பயமா இருக்கு. இந்த படமும் சிக்கிரண்டா லைக்கா கஷ்டம். அது நல்லா இருக்கு. அந்த சொல்றது ரக்ஷன், ஓ ரக்ஷன் வேறு லெவலில் இருக்கு, நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்குது. ஆனா அந்த
அணியும் மாறு. மனசாயோ மேக்கிங் அக்டோபர் 10 வேர்ல்டு வைட். பாட்டு பாட்டு நல்லா இருக்குது. அனிருத்ர அதே ஸ்டைல் வளம் தானே, அனிருத்ர வளம் மாதிரி இருக்குது. லிரிக்ஸும் சூப்பர் ஸ்டார் நோமனா சூப்பர் ஸ்டார் பாட்டு இருக்கு மாற மாதிரி, அந்த இந்த மோட்டிவேட்டடாக அந்த எனர்ஜியாக மாசா அப்படி தான் இருக்குது. ஓகே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு பிடிக்கலை. சீரியஸாகவே எனக்கு பிடிக்கலை. நல்லா இருக்குது. இப்போ ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் பிடிக்கும். ரஜினிகாந்த் எப்படி நடந்து வந்தாலும் படம் ஓடும், அது வேறு விஷயம், அது அடுத்த பிரச்சனை. ஆனால் இந்த பாட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக பிடிக்கலை. ஆல்ரெடி எனக்கு இந்த பாட்டு ஏதோ ஒரு 10-15 தினம் கேட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருது. பெட்டிசா அந்த வித்தியாசம் அனிருத்துட்டேருந்து அந்த வித்தியாசமான வித்தியாசமாக இருக்குமென்று பார்த்தோம். ரஜினிகாந்த் அன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமென்று பார்த்தோம். ஆனால் இந்தியனில் கேட்ட மாதிரியே எனக்கு அது ஃபீல் ஆகுது. இந்தியன் அந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. பெரிய வித்தியாசம் இல்லை அனிருத்தோட மியூசிக்கில் வந்து, பெரிய வித்தியாசம் இல்லை. நிறைய இப்படி இந்த ஸ்பீடான பீட்டில் வர பாட்டுகளை பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. மற்றது இந்த ரஜினிகாந்தோட இந்த லுக், இந்த லுக்கும் வந்து இதில் வந்து பொல்யூஷன் நினைக்கிறேன். இந்த இதில் வந்து வர்ற இந்த லுக் இருக்குது தானே, இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸோட இந்த வர்ற லுக்கெல்லாம் அதுவும் பெருசாக எனக்கு அந்த டிஃப்ரென்ஸாக இந்த எதிர்பார்ப்பை கூட்டுற மாதிரிக்கு இல்லை, இந்த படத்தின் எதிர்பார்ப்பை கூட்டுற மாதிரிக்கு இல்லை, அப்படி தான் இருக்குது. ஆனால் பர்சனலாக பெரிய ஃபேன் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் பெரிய ஃபேன். ஆனால் எனக்கு இந்த பாட்டு சத்தியமாக பிடிக்கலை. ஓகே நீங்கள் இந்த பாட்டை பாருங்கள், ஒரிஜினல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ பாட்டு நான் பிடிக்கலன்னு சொன்னதால் ஒரு சில பேர் கமெண்டில் கழுவி ஊற்றுவீங்க. ரைட், இவ்வளோந்தான் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.